மதிப்பிற்குரிய நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு நுணுக்கமாக பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீச்ச கிரகம் தன் தசையில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஒரு நீச்ச கிரகம் தன்னுடைய தசையில என்ன செய்யும், அதுல அவர் கேள்விகளை இன்னும் சில தொகுப்பு கேள்விகளாக கொடுத்திருக்கிறார். அதாவது, ஒரு சனி செவ்வாய் நீச்சம் எப்படி செய்யும், சுபர்கள் நீச்சமானா என்ன செய்யும், இந்த சுபர்கள் நீச்சத்திற்கும் சனி செவ்வாயுடைய நீச்சத்திற்கும் என்ன வித்தியாசம், கெடுதல்களை செய்யும் அப்படின்னு சொன்னா என்ன விதமான கெடுதல்களை தன்னுடைய தசையில செய்யும். ஆக பொதுவாக ஏழு கிரகங்களும் ராகு கேதுக்களுக்கு நீச்சத்தன்மை இல்லை, ஆக சப்த கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஏழு கிரகங்களும் நீச்சம் என்கின்ற நிலையை அடையும் போது என்ன விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறது பொதுவான கேள்வி. சந்திரன் வந்து மாதம் ஒரு முறை நீச்சத்தை அடைவார், ஏன்னா 28 நாட்களுக்குள்ள சுற்றி வர வேண்டிய ஒரு அமைப்பு. இதனை அடுத்த வீடியோவாக சந்திரன் சூரியன் போன்ற கிரகங்களை போடலாம். புதனை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 மாதங்களுக்கு ஒரு முறை புதனும் சுக்கரனும் நீச்சத்தை நிச்சயமாக அடைவார்கள். இதுல அடிக்கடி நீச்சம் எப்போதோ ஒரு முறை, அதாவது எல்லோருக்குமே வாழ்க்கையில வந்து எப்போதோ ஒரு முறை 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய 2.5 ஆண்டு கால முழு சுற்றுல 30 ஆண்டு கால முழு சுற்றுல 2.5 ஆண்டு காலம் நீச்சம் அடையக்கூடாது சனி மேஷத்துல. அது வந்து 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நீச்ச நிலையை அடையக்கூடியது. இந்த தமிழரசன் கேட்டதற்கின்ற கேள்வி, நீச்ச கிரகம் தன்னுடைய தசையில என்னென்ன குறைகளை எப்படிப்பட்ட கெடுதல்களை செய்யும். சரி, அதற்கு முன்னாடி எதையுமே சற்று நுட்பமாக விளக்கி சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கின்றனா, பொதுவாகவே நீச்ச கிரகம் அதனுடைய ஆதிபத்தியம் அதனுடைய காரகத்துவம் போன்றவைகளை தராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எந்த ஒரு விஷயமுமே ஜோதிடத்துல மிக நுணுக்கமான ஒன்றாக இருக்கும். நீச்சம் என்றால் உண்மையிலேயே அது நீச்சமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துவிடும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்வதை போல, முதலில் அந்த கிரகம் நீச்சத்தை அடைந்திருக்கிறதா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். முதலில் அந்த கிரகம் நீச்சம் மட்டும் அடைந்திருக்கிறதா, இரண்டாவதாக நீச்ச பங்கத்தையும் சற்று நுணுக்கமாக நீச்ச பங்கம் அடைந்திருக்கிறதா, நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்திருக்கிறதா அப்படிங்கறத விளக்கி சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். ஆக நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறதா அல்லது நீச்ச பங்கத்தை, இது ஒரு நிலை, இது ஒரு நிலை, இது ஒரு நிலை. நீச்சம் அடைந்த கிரகம், நீச்சம் என்பது ஒரு பலவீனம், ஸ்தான பலத்தினுடைய இறுதி நிலையாக நீச்சம் என்பது சொல்லப்படுகிறது. ஸ்தான பலத்துடைய இறுதி நிலை என்பது என்ன, பொதுவாக ஒரு ஸ்தான பலம் பெற்றிருக்கின்ற கிரகம், பொதுவாக ஒரு ஸ்தான பலம் என்பது உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, நட்பு, சமம், பகை, நீச்சம் என வகைப்படுத்தப்படுகிறது. ஒரு கிரகத்தினுடைய மிகப்பெரிய உயர்நிலை ஸ்தான பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஷட்படத்தின் முதன்மை நிலையில ஒரு கிரகம் ஒவ்வொரு பலமாக பிரித்து கொண்டு வருகின்ற ஒரு அமைப்புல நீச்சம் என்பது ஒரு ஒளி இழந்த நிலையாகவும், உச்சம் என்பது ஒரு ஒளி உயர்ந்த நிலையாகவும், ஒளி அமைப்புல பிரகாசிக்கக்கூடிய அமைப்புல அது உச்சமாக இருக்கிறது, அது நீச்சமாக இருக்கிறது. அடிக்கடி நான் சொல்வதை போல சில ஜோதிடத்தை வேறு ஒரு பரிமாணத்தில் விளக்கக்கூடிய ஜோதிடனாகிய நாம், ஒரு கிரகம் உச்சமடைந்தால் நன்மைகளை தரும் என்று நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருப்பது, விளக்க நூல்களில் சொல்லப்பட்டிருப்பது தவறு. ஒரு கிரகம் உச்சம் அடைந்தால் அதனுடைய தன்மைகளை தரும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் நீச்சத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக உச்சம் நீச்சம் பெற்ற கிரகம் பொதுவாக தன்னுடைய ஆதிபத்திய காரக பலன்களை தராது அப்படிங்கறதா விதி. முரண்பாடுகள் அடங்கியதுதான் ஜோதிடம் என்பதுல நீச்சபங்க ராஜயோக விஷயத்துல மிக தெளிவாக இருக்க வேண்டும். உச்சம் என்பதற்கு 100 மார்க், மூலத்திரிகோணம் என்பதற்கு 80 மார்க்,
ஆட்சிக்கு 60, நட்புக்கு 40, சமத்திற்கு 20, பகைக்கு 10, நீச்சம் என்பதற்கு 0 அப்படிங்கிறத நாம் கொடுத்திருப்போமையானால் ஒரு ஒரு நிலையில மார்க் மாதிரி சுமாராக நம்ம வந்து அதனுடைய ஒளி அமைப்போட கேட்பார்கள் கொண்டு விடப்போனா நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய முறையான நீச்சபங்கத்தை அடைந்திருக்கின்ற ஒரு கிரகம் 120 மார்க் என்கின்ற மிகப்பெரிய ஒரு உயர்நிலையை அடையும். ஆகவே இதையும் மனதில் வைத்துக் கொண்டு முதல்ல அந்த கிரகம் நீச்சபங்கம் ஆயிருக்கா அப்படிங்கிறத வச்சுதான் பொதுவா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். அதோடைய கிரகம் காரணத்துவத்தை தராது, ஆதிபத்தியத்தை தராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாக இருந்தால் அத்தனை நல்ல ஆதிபத்தியமும் அடிபடும். இப்ப வந்து மேஷ லக்னத்திற்கு அவர் ஆறுக்குடையவர். அப்ப அந்த ஆறுக்குடையவர் நீச்சமானால் கடன் எதிர்ப்புகளை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல, அவர் இங்கே குறைந்த அளவுக்கு பாபத்துவமாக இந்த இடத்துல புதன் 3-6 மேஷ லக்னத்திற்கு 6 பொதுவாக இப்போது சொல்ல போனால் ஆதிபத்தியத்தை கொடுக்க இயலாதவர். ஆனாலும் கடன் நோய் எதிர்ப்பு கூடவே வேலை செய்யும் திறனையும் வேலைக்காரனாகவே இருக்கக்கூடிய அமைப்புகளையும் அந்த ஆறாமிடம் தான் குறிக்குது. அது தருவாரா அப்படின்னு சொன்னா அதையும் தரமாட்டார் தான். ஆனால் மேஷ லக்னத்திற்கு அவர் அங்கே தொடர்பு கொள்வார். இங்கே தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் இங்கே தன் வீட்டின் அமைப்புகளை தரும் என்கின்றதன் அடிப்படையில நான் மிக முக்கியமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று ஜோதிடத்தை உண்மையிலேயே ஒரு நுணுக்கமான பரிமாணங்கள்ல சொல்லக்கூடிய ஜோதிடம் தான் இல்லையா. சரி, நீச்சம் அடைந்தால் என்ன அப்படின்றத கன்னியில் சுக்கரன் நீச்சம் அடைந்தால் என்னன்றதுல ஒரு இடத்துல சொன்னேன். சுக்கரன் நீச்சம் அடைந்தால் 1, சுக்கரன் உச்சம் அடைந்தால் 1000. ஆனால் மனிதனுக்கு 1 போதும். எந்த ஒரு கிரகமும் நீச்சத்தை அடைந்தால் அந்த மனிதனுக்கு தேவையான அந்த காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய தகுதியில் தான் இருக்கும். ஆனால் அந்த கிரகம் நீச்சத்தோடு கூடுதலாக பாவத்துவத்தை அடைந்திருந்தால் மட்டுமே எதையும் தருவதற்கு சக்தியற்று இருக்கும். இது முறையான நீச்சம், இது முறையான நீச்சம். இந்த இடத்துல பாவத்துவம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல பாவத்துவம்னு வந்துருவோம். என்ன பாவத்துவம்? சனி தன்னுடைய 10 பார்வையாய் பார்க்க செவ்வாய் இங்கே சேர்ந்திருக்க அல்லது இங்கே ராகுவையும் போட்டுருவோம். இப்ப இந்த இடத்துலதான் ஒட்டு மொத்தமாக அந்த புதனுக்கு கடுமையான நீச்சமும் ஆகி நீச்ச பங்கமும் ஆகாமல் ஒரே மொட்டு மொத்தமா ஒரு முட்டுச்சந்தில போய் வடிவேல் சொல்லுவார்ல, ஒரு 11 முக்கி எடுத்தீங்கல்லடா அந்த குறுபாடா நீங்க அப்படின்னு கேட்பார்ல, அந்த நிலை இங்கே புதனுக்கு வந்துவிடும். அதாவது சனியும் தன்னுடைய 10 பார்வையால் பார்க்கிறார், செவ்வாயும் இணைந்திருக்கிறார், ராகுவும் இணைந்திருக்கிறார், சூரியனோடு இணைந்திருக்கிறார் என்கின்ற நிலையில எந்த இடத்திலேயுமே நீச்ச பங்கமே இல்லாத இவர்தான் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் தர இயலாத நிலையாக இருப்பார். இவருடைய புதன் திசையில ஜாதகருக்கு கடுமையான கெடுவல்கள், அதாவது ஆதிபத்தியத்தை கொடுக்க மாட்டார். அப்ப ஆறாம் இடத்தையே கொடுக்க மாட்டாரா? அவர் தானே அந்த 6 இடத்தை கொடுக்கணும். 3 இடத்தையே கொடுக்க மாட்டாரா? அவர் தானே அந்த 3 இடத்தை கொடுக்க வேண்டும். அப்ப இங்கே புதனுடைய திசையில என்ன நடக்கும்?